எல்லாருக்கும் வணக்கம். சில நேரங்களில் நம்ம கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நினைக்காது யோசிச்சிருப்பீங்க. அந்த நாளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குழந்தைங்களோட சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றுறது கூட யார் கையையாவது எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த நேரத்தை தருணத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்யாணம், காது குத்துன்னு எந்த விசேஷத்துக்கு போனாலும் கழுத்தில் ரெண்டு வடை செயின் போட்டிருந்தா தான் பந்தியிலே நம்மளை நல்லா கவனிப்பாங்க. ஹாய் அண்ட் ஹலோ, திஸ் இஸ் ரோனிகா. நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொந்தமாக சுயமாக நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு, மாதம் மாதம் உங்கள் கையில் கொஞ்சம் பணம் புரள்றதுக்காக 5 புதுமையான புது விதமான ஹோம் பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்ல போகிற குட்டி குட்டி டீட்டெயில்ஸோடு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணுறக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அண்ட் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் வரப்போகிற நாட்களையும் நம்ம வந்து சேனலை செக் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நிறைய 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 நல்ல வீடியோஸ் உங்களை தேடி வந்துட்டு இருக்கும். நம்ம முதல்ல பார்க்க போகிற ஐடியா வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. முழுக்க முழுக்க பெண்கள் வந்து வீட்டில் இருந்து ஒரு மணி நேரத்தில் டெய்லி இந்த வேலைகள் செஞ்சால் கூட தாராளமாக சம்பாதிக்க முடியும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான கார்டு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டுன்னு ஏகப்பட்ட கார்டில் வந்து சேஞ்சஸ் இருக்கும் இல்லை. அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது, ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறதுன்னு ஏதாவது ஒரு விஷயங்கள், டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம ஆன்லைனில் பண்ணலாம், ஆனால் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறதா இங்கே கேள்விக்குரிய. அந்த கேள்விக்குரியை தான் நீங்கள் பிஸ்னஸாக ஆக்க போகிறீங்க. ஆமாங்க, இப்போ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் இது எல்லாமே எனக்கு ஆன்லைனில் பண்ண தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இந்த சர்வீசஸ் வந்து நீங்கள் பீப்புளுக்கு செஞ்சு கொடுக்குறக்கு, அதாவது இப்போ வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க, அவங்களுக்காக நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 200 ரூபாய் சார்ஜ் பண்ணலாம். இது வந்து அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ளே தாராளமாக நீங்கள் வந்து இது ஆன்லைனில் உங்கள் வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்தே பண்ணலாம். ஸோ இதுக்கு 300 ரூபாய் 200 ரூபாய் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எப்படி, நீ வீட்டில் இருந்துக்கிட்டே யார்கிட்டையும் கை கட்டி வேலை செய்யாமல் ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் இல்லையா? இது சப்போஸ் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் தெரியலை, இல்லை வந்து எனக்கு அந்த மாதிரி தெரியலன்னு நினைக்கிறவங்க கூட ஹஸ்பண்ட்ஸுக்கு தெரியும், இல்லை வீட்டில் யாருக்காவது தெரியினா கூட நீங்கள் அவங்களோட சேர்ந்து கூட இதை வந்து தாராளமாக பண்ணலாம். இதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இந்த ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னா, நீங்கள் ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து தாராளமாக வைக்கலாம், என்னெல்லாம் சர்வீசஸ் பண்ணுறோம், இதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கலாம். கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு உங்ககிட்ட வருவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எஃபியோட மார்க்கெட் பிளேஸில் வந்து நீங்கள் பண்ணலாம். எஃபியோட மார்க்கெட் பிளேஸில் வந்து உங்களோட ப்ரொஃபைலில் போயிட்டு நீங்கள் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணிக்கலாம். போஸ்டர் பெருசாக உள்ளங்க, ஒரு பிக்சர், பிளாக் கலர் பிக்சரில் வந்து நீங்கள் என்னென்ன சர்வீசஸ் பண்ணுறீங்க, இபி கார்டு அப்ளை பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை மட்டும் டெக்ஸ்ட் மட்டும் டைப் பண்ணிவிட்டு அந்த போஸ்டரை போட்டிங்கன்னா யாராவது உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணிவிட்டு வந்து அவங்ககிட்ட கேட்பாங்க, இந்த சர்வீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். இதை வந்து 300 ரூபாயிலேருந்து, இல்லை 100 ரூபாய் கூட சில பேர் பண்ணுறாங்க, 300 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் கூட ஒரு சர்வீசஸ் பண்ணி கொடுக்குறக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். இது எல்லாமே நீங்கள் பண்ணுற வேலை, நீங்கள் யூஸ் பண்ணுற இபிபிள், நீங்கள் போடுற உழைப்பு, இதை வச்சு தான் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதாவது ஆரம்பித்த உடனே அப்படியே 10-15 பேர் உங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுப்பாங்க, எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆரம்பிச்சோட்டு 1-2 பேர் அப்படி கொடுப்பாங்க, அவங்க 2 பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க, அப்படி 4 பேர் அப்படி தான் ஆர்டர் வந்து வரும். ஒரு குழந்தை வந்து நடப்பலகையில் எப்படி பழகுவாங்களோ எப்போவுமே எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நம்ம மெதுவாக போகிறது தான் நல்லது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணிங்க, விடாப்பிடியாக இருந்து பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸ்லாம் நல்லா சாதிக்க முடியும். இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க நம்ம வீடியோவுக்கு. ஸோ எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஐடியா வந்து பார்த்திங்கன்னா ஷிரு ஹோம் ஃபுட். அதாவது சில பேருக்கு எனக்கு ஆர்ட் வராது, கிராஃப்ட் வராது, இங்கிலீஷ் பேச வராது, கம்ப்யூட்டர் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே பார்த்திங்கன்னா சமையல், சமையல் தான் எனக்கு எல்லாமே, சமையல் கட்டு தான் என் உலகமே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஆப்டான ஒரு பிஸ்னஸ் ஐடியா. அதாவது உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே, உங்கள் கிச்சனில் இருந்துக்கிட்டே நீங்கள் வெளியே எங்கேயுமே போகாமல் மாதம் 15,000 குறைந்தபட்ச தொகையாக 15,000 அதிகபட்ச தொகையாக 60,000 ரூபாய் வரைக்கும் கூட சம்பாதிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இது. இந்த பிஸ்னஸ் ஐடியா பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து தெளிவாக ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டவுட்ஸும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பாருங்கள், சமைங்க, சம்பாதிங்க. நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது வந்து பிரஸ்ட் மில்க் ஜுவல்லரி. எஸ் யூ ஹியர் இட் ரைட், தாய்ப்பாலை வச்சு ஒரு ஜுவல்லரி செய்கிற ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் இது. இதை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க, ஒவ்வொரு ஆர்டருக்கும் 5,000 to 10,000 வரைக்கும் கூட லாபம் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு தொழில் இது. ஏன்னா எக்ஸ்பென்சிவான ஒரு தொழில் வந்து பெண்கள் பண்ணக்கூடிய தொழிலெலாம் இதுவும் ஒன்று. இதுக்கு வந்து தேவையானதெல்லாம் ரொம்ப கம்மி தாங்க. பிரஸ்ட் மில்க் வேணும், அதை நீங்கள் கஸ்டமர் கிட்டேருந்து வாங்கிக்கலாம்.
ப்ளஸ் இதுக்கு போக வந்து ரெசின், அப்புறம் மோல்ட், அப்புறம் வந்து கான்ஸ்டார்ச், அப்புறம் வந்து மட்வாஜின் சில ஐட்டங்கள் வந்து தேவை. ஸோ இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு வேணுமே என்னென்னு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் 2000 போட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஆர்டர் பண்ணிங்கன்னா அதில் 5000 ரூபாய் லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிறது நிஜமான உண்மை. ஆனால் இதில் இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு சில நுணுக்கங்களும் பொறுமையும் கடின உழைப்பும் கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஒரு ஆர்டருக்கு 5000 ரூபாய் லாபம் வருதுன்னா சும்மா வருமாங்க? கண்டிப்பாக நம்ம கடின உழைப்பு போட்டால் மட்டும்தான் வரும் இல்லையா? சரி, ஐடியா நல்லாயிருக்கு, எனக்கு இதை செய்ய தெரியாது, எனக்கு ஒரு ஐடியாவே இல்லையா அப்படின்னு நினச்சா கவலைப்படவே தேவையில்லை. கூகுளில் அடித்தா கூட பிரஸ்ட் மில்க் டை டிஐஒய் அப்படின்னு நினச்சா ஏகப்பட்ட போஸ்ட் அண்ட் வீடியோஸ் வரும். நீங்கள் வீட்லேயே வந்து தாராளமாக கற்றுக்கலாம். ஆனால் எகைன் ஐம் டெல்லிங், இதுக்கு பொறுமை கடின உழைப்பு கண்டிப்பாக தேவை. ஆரம்பத்துலேயே அப்படியே எடுத்த இடத்துல வந்து எதுவும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனம் வந்து வேதனைப்படக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறக்க மார்க்கெட்டிங்காக வாட்ஸ்அப்பு, எஃபி, மார்க்கெட் பிளேஸ், இப்போ உங்களோட எஃபியோட பர்சனல் ப்ரொஃபைல், இல்லை ஏதாவது ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணலாம், இன்ஸ்டா பேஜ், ஏகப்பட்ட வழிகள் இருக்குதுங்க. எப்படி எப்படின்னு வந்து கேள்வி கேட்கறத விட என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய வழிகள் கிடைக்கும். எக்ஸ்பென்சிவான சிறு தொழில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா தாராளமாக பண்ணுங்க. சூப்பர் ஹிட் ஆகக்கூடிய மாசான சிறு தொழில் இது. நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிஸ்னஸ் ஐடியா. இப்போ வந்து காது குத்துலேருந்து கல்யாணம் வரைக்கும் போகிறவங்க எல்லாத்துக்குமே கையில் போகும்போது ஒரு ஒரு பேக் கொடுத்து விட்டுறாங்க, அதாங்க ரிட்டர்ன் கிஃப்ட்ஸு. அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸை வச்சு தான் நான் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவை நான் சொல்ல போகிறேன். இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸை நீங்களே பண்ணலாங்க, பெருசாக ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ வரலட்சுமி பூஜை பண்ணுறாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து வீட்டிலேருந்து பூஜைக்கு வர்றவங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க ஏதாவது ஒன்று. ஸோ அந்த பையில வந்து ஒரு ப்ளவுஸ் பீட்டு, குங்குமம் டப்பா, அப்புறம் வந்து தாலி கயிறு, அப்புறம் ஏதாவது ஒன்று சின்ன சின்ன ஐட்டங்கள் போட்டு நீங்களே ஒரு பொட்லி பேக்கில் போட்டு பேக் பண்ணி மொத்தமாக நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வாங்கிக்குவாங்க. அது பூஜை பண்ணுறவங்க வந்து உங்களுக்கு வாங்கிக்குவாங்க. இதை வந்து நீங்கள் செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வாய் பேசணும், அப்போ தான் பண்ண முடியும். ஸோ முதல்ல வந்து உங்கள் சர்க்கிள் எடுத்துக்கோங்க, அது ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்களை விட்டுருங்க, நமக்கு தெரிஞ்சவங்கள கூட நமக்கு ஆர்டர் தரமாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து யாராவது ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, ஒரு பர்த்டேஸ் நடத்துகிறாங்க, இல்லைனா வந்து ஏதாவது சின்னதாக ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேளுங்க, நான் பண்ணி தரேன் இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ பர்த்டேஸ்னால் குழந்தைங்களோட பர்த்டேஸ்னால் அவங்க ஏஜ் வைஸாக என்ன வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதை வந்து ஒரு பேக்கில் வந்து ஒரு பென்சில், ஒரு இரேசர், இல்லை ஒரு க்யூட்டியான ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சு பேக் பண்ணி ஒரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் ரிட்டர்ன் கிஃப்ட் இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் தேவையானது வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி, கொஞ்சம் பொறுமை, இதெல்லாம் இருந்தீங்கன்னா ஈஸியாக சூப்பராக நல்லபடியாக பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஐடியா இது. ஸோ இப்போ வந்து ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா அதுக்கு என்ன திங்ஸ் வேணும்னு சொல்லி யோசிங்க. ஏன்னா அந்த ஆர்டருக்கு வந்து அவங்க பண்ணக்கூடிய விசேஷத்தோட பேஸ் என்ன மாதிரி விசேஷம், அதுக்கு என்ன மாதிரி ஆட்கள் வர்றாங்க, அதுக்கு பொறுத்து நீங்கள் வந்து ஹோல்சேலில் எங்கே உங்கள் ஊரில் எந்த கடையில் அது கிடைக்கும், கண்டிப்பாக ஹோல்சேல் ஷாப்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பிடிங்க, அங்கேருந்து கம்மியான விலைக்கு வாங்க, அதெல்லாம் போட்டு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் பேக்காக மாற்றுங்க, விற்பனை பண்ணுங்க, அவ்வளோதான், சிம்பிள் அப்படின்னு சொல்கிறத விட கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா சிம்பிள் தான் இந்த வேலை. நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ். அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா ரிட்டர்ன் பிஸ்னஸ் ஐடியா சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு வகை தான் இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ். பொதுவாக வந்து இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வந்து குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டிஸ்க்கு வந்து நிறைய பேர் இதை வாங்கிக்கிறாங்க. இது வந்து 30 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் பொருட்கள் பண்ணலாம். இதுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் பாலிமர்க்லே, கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி, கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் தெரிஞ்சவங்களாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதையும் எப்படி செய்யறதுன்னு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். தமிழ்லேயே ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது எப்படி வீட்லேயே ஃப்ரிட்ஜ் மேக்னெட் சிம்பிளாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு மேக்னெட்ஸ் ஓட்டிங்கன்னா சிம்பிள். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஓட்டிக்கலாம், இல்லைனா வந்து இரும்பு பொருட்கள் மேலே தாராளமாக ஓட்டிக்கலாம். இதுவும் நல்லா போகக்கூடிய ஐடியா. இது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான். உங்களோட இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டி, உங்களோட உழைப்பை வச்சு தான் இது போகும். ஏன்னா நீங்கள் பண்ணுற யூனிக்னஸை வச்சு தான் கஸ்டமர்ஸ் வந்து உங்கள்கிட்ட தேடி வாங்குவாங்க இல்லையா? ஸோ எல்லா எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் சரிங்க, என்ன மாதிரி சிறு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால, இந்த மாதிரி கைவினை பொருட்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன இதுனாலும் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. தேடுங்க, அலசுங்க, கிரவுண்ட் அவுட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள், உடனே சம்பாதிக்க ஆரம்பிங்க. என்னங்க மறுபடியும் ஒரு 5 புதுமையான சிறு தொழில்கள் வந்து பெண்களுக்கான சிறு தொழில்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், உங்களுக்கு கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அப்படி ஏதாவது நீங்கள் கிளிக் ஆகி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியப்படுத்துங்க, மெயில் அனுப்புங்க, நம்ம என்ன எந்த மாதிரி சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறேன். சப்போஸ் வந்து நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்பாக இருக்கீங்க,
அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மெயில் அனுப்புங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே நம்ம சேனலில் அவங்களையும் அவங்களோட பிஸ்னஸையும் ஃபீச்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேற ஒரு நல்ல ஐடியாவில் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.